மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை டெல்லியில் உள்ள அவரது இல்லத்தில் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். இருவரும் இன்று பதவியேற்க உள்ள நிலையில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. கர்நாடக மாநிலம் காராபுராக்கியில் வீட்டின் கூரை இடிந்து விழுந்ததில் வீட்டில் இருந்த 3 பேர் சம்பவ இடத்தில் உயிரிழந்தனர். இந்த சம்பவத்தில் காயமடைந்த 4 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே மணக்காட்டி கண்மையை சுற்றி ஆக்கிரமித்து கட்டப்பட்ட கட்டிடங்கள் மற்றும் வீடுகள் அகற்றும் பணி தாசில்தார் தலைமையில் நடைபெற்றது. மழைக்காலங்களில் மழைநீர் தேங்கினால் குடியிருப்பு பகுதிகள் பாதிக்கும் அபாயம் உள்ளதால் ஆக்கிரமிப்புகளை அகற்ற அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். இதையடுத்து ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே நடைபெற்ற 2 விபத்துகளில் சிக்கி 23 படுகாயமடைந்தனர். மட்டிகை குறிச்சியைச் சேர்ந்த 20 மினி வேனில் அங்குள்ள வாசுதேவனூர் கோயிலுக்கு சென்று வீடு திரும்பியுள்ளனர். கடத்தூர் அருகே வந்து கொண்டிருந்த போது திடீரென மினி வேனும் எதிரே வந்த டிராக்டரும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் 20 படுகாயமடைந்தனர். சிறுவாங்கூர் அருகே ஏற்பட்ட மற்றொரு விபத்தில் 3 படுகாயமடைந்தனர். இவர்கள் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கரூர் மாவட்டம் சத்குரு சம்ஹாரமூர்த்தி கோயிலில் மழை மற்றும் உலக நன்மை வேண்டி நடைபெற்ற சிறப்பு பூஜை வழிபாட்டில் ஏராளமானோர் பங்கேற்றனர். விழாவை ஒட்டி சந்தனக்காப்பு நிகழ்ச்சியும் சித்த பிரதோஷ நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.